ஹாய், ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி வீட்டில் இருக்கணுங்க. என்ன ஆச்சுன்னா, நேற்று வந்து எங்களோட ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு. அந்த மெசேஜ் வந்து எங்களோட ட்ராவல் ஏஜென்ட்க்கு போயிருக்கு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட இந்தியா நம்பருக்கு நார்மல் மெசேஜ் வந்திருக்கு. நான் இன்டர்நேஷ்னல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணல, ஸோ எனக்கு மெசேஜ் வரல. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு சும்மா போயிட்டு போர்டிங் பாஸில் காமிக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ளைட்டு நாளைக்கு தானே அப்படின்றாங்க. நாங்கள் ஷாக் ஆகி அப்படியே பேர்னு முடிக்கிறோம். சரி, என்ன பண்ணுறதுன்னு அடுத்தது கேட்டால், இப்போ இமீடியட்டாக ஒரு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் போர்டிங் டைம் முடிய போகுது. 7:55 ஃப்ளைட் தானே மச்சான். 7:15 லெஸ் கரெக்டாக 7:00 இருந்தோம் நம்ம. ஸோ அதனால அதை செக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டோ எடுத்தோம் பாருங்க. அவ்வளோ பெரிய ஓட்டோ, அதை தூக்கிக்கிட்டு பேகு லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டு எங்களோட அந்த ஏரேஷியா டீம் வந்திருந்தாங்க. ஸோ ஏரேஷியா எங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணல, நிறைய பேருக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. லக்கேஜை கொடுக்க மாட்டோம், நீங்கள் இமிக்ரேஷன் பண்ணாதான் உங்கள் லக்கேஜே கொடுப்போம். நிறைய கெஸ்ட்டையும் மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. லிட்டரலாக வந்து அவங்க ஒருத்தவங்களாம் 5 வயசு குழந்தையோட அப்படியே உட்காந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து. ஸோ அது மாதிரி போச்சு. பட் ஆனால் பிக் யுவர் ட்ரையல் வந்து நாங்கள் அப்புறம் சப்போர்ட் டீம் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோம். உண்மையாகவே அந்த டைமில் யாராக இருந்தாலுமே டென்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் தான் இதுக்கு பேர் பண்ணும், உங்களுக்கு தான் மெயில் வந்திருக்கு, நாங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணுறோம்னா நீங்கள் எங்கள் மூலியமாகவே புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, விச் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஹேப்பன்ட். அவங்க அக்செப்ட் பண்ணதுனால கடைசியில் எங்களுக்கு வந்து பேசி அப்புறம் வந்து ஏர்போர்ட் லாஞ்சிலே ரூம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஹோட்டல். ஏன்னா ஏர்போர்ட் லாஞ்ச் ஆக்சஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அந்த ஏர்போர்ட் லாஞ்ச் ஐ மீன் ஹோட்டல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏர்லைன்ஸ் வியூ பின்னாடி பார்த்தா தெரியும், ஃப்ளைட் பார்க் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ரூம் எங்களுக்கு ஒரு 16 hours ஸ்டேக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தே டோல் தேல் பேர் த எக்ஸ்பென்சஸ், விச் இஸ் அ கிரேட் திங். எக்ஸ்பென்சஸ், ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்பென்சஸ், ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஆல் டுகெதர் ஒரு ரஃப்லி ஒரு 20K வரும் நம்ம ஐஎன்ஆருக்கு. ஸோ அதை அவங்க பேர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்களோட மிஸ்டேக்குன்றதுனால அவங்க பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்குமே வந்து சென்னையில் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறது பெட்டராக இருக்குது. ஆமாம், அதனால எங்களுக்கு இன்றைக்கி நைட்டு அதாவது 30th ஏர்லி மார்னிங் நாங்கள் இந்தியா ரீச் ஆக வேண்டிய நாங்கள் கடைசியில் வந்து இன்னைக்கு December 1 வந்தா ஃப்ரீ விசாங்க இருந்தா ட்வின் டவர் கிட்ட போயிட்டு வந்துருக்கலாம். ஜஸ்ட் ஏதாவது அந்த பக்கம் போய் ஏரேஷியா ஆபீஸ்க்கு போய் பேசணும்னு சொன்னா கூட இமிகிரேஷன் அடிச்சுட்டு போன்றான். ஒரு பர்சனுக்கு வந்து 8000 rupees 100 USD சொல்றான், போட வேணான்ட்டு வந்துட்டோம் நாங்கெல்லாம் வந்து. ஸோ அதனால இதுவே வந்து எங்களுக்கு ஒரு கிரேட் ரிலாக்ஸேஷன் சான்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா 10 மணிக்கு 11 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கோம், இப்போ எந்திரிச்சு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து ஒரு லெசன் என்னன்னா, எப்பவுமே கேபின் லக்கேஜ்ல ஒரு ட்ரெஸ் இன்டர்நேஷனல் கார்டு இருந்ததுனால செக் இன் பண்ணோம், எங்க கையில காசு இல்ல. USD எடுத்துட்டு வாங்க, இன்டர்நேஷனல் கார்டு பண்ணிட்டு வாங்க. அண்ட் ஃபேமிலியோட குழந்தைலாம் வச்சுட்டு வர்றதா இருந்தால் இன்டர்நேஷனல் ரோமிங் விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் 2000 rupees அது பரவாயில்லன்னு சொல்லி அதையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரலாம். பிகாஸ் அண்ட் ஏர்லைன்ஸோட டிக்கெட் நீங்கள் தான் போடணும், எந்த ட்ராவல் ஏஜென்ட்டும் போடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலுக்கு வரும். ஸோ இது எங்களுக்கு ஒரு லைஃப் லெசன். இந்த ட்ரிப்பில் வந்து 10 days ரொம்ப சூப்பராக போச்சு. இது வந்து ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒரு டாட், அவ்வளோதான். பட் இட் வாஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் வர்த். இப்போ அவங்களும் அதை டேக் ஓவர் பண்ணி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டில் வி ஆர் ஹாப்பி அண்ட் என்ஜாயிங். நாங்கள் இன்னும் ஒரு 6 hours இருக்கு ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செக்இன் போயிடுவோம். திரும்பி உங்ககிட்ட அப்போ பேசுகிறோம். ஓகே, பாய்.